Hi friends, welcome to Erode Tamilachi. Now, we will see this video. Just 10 minutes, we will see a very easy sweet recipe. We will see the sweet recipe. We will see the sweet recipe. We will see the video. இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய கோதுமை மாவு இதோட சேர்த்துக்கலாம் நம்ம இந்த கோதுமை மாவு வச்சிட்டு தான் இந்த ஸ்வீட் செய்ய போறோம் நான் வந்து பாத்தீங்க 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கேங்க சேர்த்துட்டு இந்த மாவு நல்லா நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் மாவு நம்ம வறுத்து எடுக்கும் பொழுது இந்த கோதுமை மாவு வந்து பாத்தீங்க ஒரு நல்ல மணம் வருங்க அதே மாதிரி நல்ல சாஃப்ட் ஆகிடும் அப்ப ஸ்வீட் வந்து பாத்தீங்கன்னா வாயில வெச்சாலே கரஞ்சிரும் அந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கும் அதுக்காக தான் நம்ம மாவு வறுத்து எடுத்துக்கிறது மாவு இந்த மாதிரி லைட்டா கலர் சேஞ்ச் ஆகற வரைக்கும் வறுத்தோம்னா போடுங்க இந்த மாதிரி மாவு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா கலர் சேஞ்ச் ஆகற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க அடுப்பு ஃபுல்லா ஸ்லோ ஃப்ளேம்ல வெச்சு நீங்க வறுத்துக்கங்க இப்ப பாருங்க மாவு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லைட்டா வந்து கலர் மாறி இருக்கு மாவு வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலாவே சாஃப்ட்டா இருக்கும் நம்ம அரைச்சு எடுக்கிற மாவு அதுலயே நீங்க வறுத்துட்டீங்க இந்த மாதிரி தொட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு சாஃப்ட்டா இருக்குங்க இந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணி மாவு ஆறட்டுங்க அது ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதே இந்த கப்ல வந்து பாத்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு sugar எடுத்துக்கோங்க நாம இப்ப பாகு ரெடி பண்ணிக்கலாம் எவ்வளவு கப் மாவு எடுக்கறீங்களோ அதே கப் அளவுக்கு sugar எடுத்துக்கோங்க நான் 2 கப் அளவு மாவு எடுத்தேன் அதே மாவு எடுத்த கப்ல 2 கப் அளவுக்கு நான் sugar எடுத்துக்கேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சக்கரை லைட்டா மூழ்கற வரைக்கும் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமா சேர்த்துக்காதீங்க நீங்க எடுத்துக்கக்கூடிய சக்கரை லைட்டா மூழ்கி வரணும் அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம பாகு ரெடி பண்ணிட்டோம் அப்படினா அவ்வளவுதான் நம்ம ஸ்வீட் செய்யற வேலையே முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இந்த ஸ்வீட் செய்யிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கம்பி பதம் மட்டும் இருந்துச்சுனா போதுங்க இப்ப இந்த சக்கரை கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ஏலக்காய் சேர்த்திருக்கேன் நீங்க ஏலக்காய் தூள் இருந்தனா அது கூட சேர்த்துக்கலாம் இது ஒரு நல்ல மணம் கொடுக்குங்க ஸ்வீட்டுக்கு அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி பாகு நல்லா கொதிச்சு வரணும்ங்க உங்களுக்கு வந்த பதம் அதிக அளவுக்கு தேவையில்லை ஒரு கம்பி பதமே போதும் நீங்க இந்த மாதிரி லைட்டை எடுத்துட்டு விரல்ல தொட்டு பாத்தீங்கன்னா தெரியும் நான் பிகினர்ஸ் உங்களுக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் நான் பாகு செய்யற ஸ்வீட் செய்யறேன் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி நல்லா அப்படி கொதிச்சு வரணுங்க இப்போ நீங்கள் வந்து அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு மாவை சேர்த்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கொதிச்சு வரும்போதே உங்களுக்கு ஒரு பதம் வந்திருக்கும் இப்போ ஸ்டவ்னை ஸ்லோவாக வச்சுட்டேங்க நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய மாவு இதோட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வறுத்து எடுத்து வச்சு கோதுமை மாவு இதோட இந்த மாதிரி சேர்த்துடலாம் மொத்தமாகவே சேர்த்துட்டு இந்த மாதிரி கையெடுக்காமல் ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டிங்கன்னா போதும் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க இப்படி இந்த மாதிரி கலந்து வரும்போது மாவு ஃபுல்லாக கலந்துக்கோ பாகோட இந்த மாதிரி கலந்துக்கோங்க நான் இப்போ ஸ்டவ்லேருந்து கீழே எடுத்து வச்சுட்டு கிளறிட்டு இருக்கேன் பாருங்கள் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு திரும்பவும் இந்த மாதிரி நான் கலந்து விட்டுக்கிறேன் நீங்கள் ஸ்டவ்லேயே வச்சு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலரதாக இருந்தாலும் கிளறிக்கோங்க இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி வராது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் அடுப்புலேருந்து எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து கலந்துக்கலாம் மாவு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து மாவை நம்ம வறுத்து எடுத்துருக்கோம் பாகும் நல்லா ஒரு பதம் வந்துடுச்சு இனி உங்களுக்கு வந்து அடுப்பில் வைக்கணும் அப்படின்ற நெசசிட்டி கிடையாது அதனால் நீங்கள் இந்த மாதிரி கீழே எடுத்து வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து ஒரு 2-3 டைம் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் அடியில் வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி கிளறும் போது அந்த மாவு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒட்டாத வரணுங்க இதுதான் சரியான பதம் இப்போ நமக்கு ரொம்ப சூப்பராகவே ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருது இப்போ இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் வரணும் அப்போ தான் நீங்கள் மாவு சரியாக வந்து சரியான பதத்தில் நீங்கள் இந்த ஸ்வீட் வந்து செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம்
பாருங்க எப்படி ஒட்டாமல் வருதுன்ட்டு. நீங்கள் எந்த சைடு ரொட்டேட் பண்ணிங்கனாலும் ஸ்வீட் அந்த பக்கமாக வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு. இதுதான் சரியான ஒரு பதம். இந்த மாவு எடுத்து கொட்டுறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் லைட்டாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கோம். இப்போது நம்ம நெய் தடவி வச்ச அந்த பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட்டை வந்து எடுத்து போட்டுடலாம். நீங்கள் நெய் அல்லது எண்ணெய் எது வேணாலும் தடவிக்கோங்க. இப்போ வந்து அந்த மாவை கொட்டிட்டு மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரே ஈவனாக இந்த மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் உங்களுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் எடுத்துக்கும். ரொம்ப ரொம்ப கம்மியான பொருள் தான். ரொம்ப சிம்பிளாக எல்லாருமே இந்த ஸ்வீட் நம்ம வந்து செஞ்சிடலாங்க. நீங்கள் இந்த மாதிரி தீபாவளி இந்த மாதிரி வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் டைம்லலாம் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக வேலைக்கு போகிறவங்களாம் இந்த ஸ்வீட் வந்து நைட்டு வந்தீங்கன்னா கூட நீங்கள் செஞ்சு வச்சிடலாம் தீபாவளிக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஏதாவது நட்ஸ் வந்து மேலே தூவி விட்டுக்கலாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பாதாம் வந்துட்டு துருவி எடுத்திருக்கேன். அதை வந்து மேலே அழகாக வந்து நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக வந்து பாருங்கள் நம்ம ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் செய்யலாங்க. நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, குழந்தைகள் ஏதாவது ஸ்வீட் கேட்குறாங்கன்னா டக்குனு நீங்கள் இதையவே செஞ்சு கொடுத்துடலாம். கோதுமை மாவு எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ சட்டு நீங்கள் இந்த ஸ்வீட் செஞ்சிடலாம். இப்போது இந்த ஸ்வீட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ லைட்டாக கட் பண்ணி விட்டுடலாங்க. ஏன்னா லைட்டாக பதம் இருக்கும்போதே நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கட் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் கெட்டி ஆகிடும். பாருங்கள் நான் இந்த மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன பீசஸாக போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி டிசைனில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி டிசைன்லாம் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் நேரம் இது வந்து ஆறட்டுங்க. நம்ம வந்து இந்த ஸ்வீட் வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் நான் அந்த ஸ்வீட் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்து தனித்தனி பீசஸாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக நம்மளுடைய ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஒன்றே ஒன்று தாங்க, நீங்கள் இந்த சர்க்கரை கலை பாகு செய்யும்போது தண்ணி மட்டும் கரெக்டான பதத்தில் பார்த்து வச்சிட்டிங்கனாலே போதும். அதிக அளவில் தண்ணி வச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்வீட் வந்து கெட்டி ஆகிறதுக்கு ரொம்ப அளவு அதிக அளவு டைம் எடுத்துக்கும். சரியான அளவில் சரியான அளவு தண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு பதத்தில் கிடைக்குங்க. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கட்டும். ஏன்னா ரொம்ப சிம்பிளான டைமில் திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்தால் கூட நம்ம இந்த ஸ்வீட் செஞ்சிடலாம். ரொம்ப கம்மியான டைமில் சூப்பராக செஞ்சு முடிக்க முடியும். கம்மி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்கிற ஃபீட்பேக்கையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.